இனிய மாலை வணக்கம். என்னுடைய பேர் ஞானப்பிரகாசம். நான் சென்னை மாநகராட்சியில் சுகாதார ஆய்வாளராக இருக்கேன். நேற்று மதியம் தான் சிறப்பு விருந்தினராக அவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களை பற்றி நான் முடிஞ்சு ஒரு சிறிய கவிதை அவங்களுக்கு சொல்லலாம். கலை மாமணியம் கால வாத்திய தளபதியம் வாழையடி வாத்திய கலைஞராம் கடா சிங்கரி வாத்தியத்தை வார்த்தவரின் வாரிசாம் பக்தி பாடல்களில் புத்தகராம் பக்திக்கு ஆல்பத்தினூடே ஆல்பம் தந்தவராம் 12,000 பாடல்களுக்கு 25 வகை வாத்தியத்தை வாசித்த வாஞ்சை கொண்ட வாத்தியாராம் 70,000 பக்தி பாடலுக்கு இசைத்த இறையருள் கொண்ட இணையற்ற இசை சுடராம் பண்பலை வானொலியில் இசையெனும் இன்ப அடை தந்தவராம் தொலைக்காட்சியில் தோன்றி தொல் இசையின் புகழை பாடியவராம் அரசின் ஆவணப்படங்களில் அங்கம் கொண்டவராம் பல் விருதுகள் வென்ற திரையுலக திறமையாளர்களுக்கு இணையாய் நின்று இசைப்பணிக்கு துணையாய் பணி செய்தவராம் தாளலயத்தின் தலைவாம் பாரம்பரிய இசையின் பன்முக கலைஞனாம் கடை மாமணி எஸ் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் பெருமை கொள்கிறது வா இசைக்குழு. இன்றைய வணக்கம். We have a small performance for the children. I would like to call Vikram Prasad to give a reading. அபிராமி சிவகாமி கருமாரி மதமாயி திருக்கோயில் தெய்வங்கள்
Durga Prasad. Yes. கலைமாமணி ஜெய்ஷா ஒரு பாரம்பரிய தாளவாத்திய கலைஞரும் இசையமைப்பாளரும் ஆவார். இவரது தந்தை எம் கே சோமசுந்தரம் என்ற சிங்காரம் ஒரு திரைப்பட பாடகர், நடிகர், நடனக் கலைஞர், பல இசைக்கருவிகளின் இசைக்கலைஞர். மூத்த இயக்குனர் எலிசர் டங்கன் இயக்கிய சேலம் டி ஆர் சுந்தரத்தின் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்தவர் மற்றும் இன்று வரை பயன்படுத்தப்படும் கடாசிங்கரி போன்ற பல பிரபலமான இசைக்கருவிகளின் கண்டுபிடிப்பாளர் ஆவார். 12,000-க்கும் மேற்பட்ட பாடல்களில் 25-க்கும் மேற்பட்ட தாள வாத்தியங்களை இசைத்துள்ளார் மற்றும் 2,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு மறுபதிவு செய்துள்ளார். 70,000-க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை இசைத்துள்ளார். சாதிர் தமிழில் தேவரடியார், திரைக்கடல் தமிழ், நமோ சமஸ்கிருதம் போன்ற 7 திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். குறும்படங்களுக்கும் பின்னணி இசையமைத்தார். இது தவிர கவிதை பாடல்கள் 25 பக்தி ஆல்பங்களுக்கும் இசையமைத்துள்ளார். அகில இந்திய வானொலி, நேரடி தொலைக்காட்சி மற்றும் பண்பலை வானொலி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். தமிழக அரசின் செய்தி ஆவணப்படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இவர் பல தேசிய விருது பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், ஆடியோகிராஃபர்கள், எடிட்டர்கள் மற்றும் இயக்குனர் பி வி காரந்த் ஆகியோருடன் பணியாற்றினார். இந்திய இன தாள வாத்தியங்களை இசைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற 3 டிவிடிகளின் தொகுப்பிலும் அவர் இடம்பெற்றார். கலைமாமணி ஜெய்ஷா அவர்களுக்கு வாவ் மியூசிஷியன் விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.com. It was 1 lakh songs, the 1.5 lakh songs.